யூடியூப்பில் போயிட்டு கோல்டன் ஸ்பேஸ் விட்டு பேபிஸ்ன்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனலோட லோகோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் கோல்டன் பேபியை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து எத்தீரியம் மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எத்தீரியம் மெர்ஜ் பண்ணுறதுனால வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். எத்தீரியம் மெர்ஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் தான் வந்து இந்த எத்தீரியம் மெர்ஜ். இந்த எத்தீரியம் மெர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ரோப்ஸ்டன் டெஸ்ட்நெட்னு சொல்கிறாங்க. இந்த ரோப்ஸ்டன் டெஸ்ட்நெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவில் கொடுத்துட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோப்ஸ்டன்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட கிழமை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெஸ்ட்நெட்டில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த மாற்றத்துக்கான ஒரு அல்காரிதத்தை வந்து அவங்க வந்து அதில் வந்து செட் பண்ணுறாங்க. இதற்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோப்ஸ்டன் டெஸ்ட்நெட் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. எத்தீரியம் வந்து மெர்ஜ் பண்ணுறதுனால வந்து இந்த பிளாக் செயினில் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் தான் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. தற்போதைய வந்து ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மெக்கானிசம் ஆதாரம் ஆஃப் ஸ்டேக் இதற்கு வந்து வழிமுறை தான் வந்து ரோப்ஸ்டன் டெஸ்ட்நெட் வந்து திட்டப்படி வந்து இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. முதல் முதல்ல பார்த்திங்கன்னா வந்து 2016 தான் வந்து இது வெளியிடப்பட்டது. இந்த ரோப்ஸ்டன் வந்து என்பது பார்த்திங்கன்னா வந்து எத்தீரியத்தின் வந்து மிக பழமையான டெஸ்ட்நெட்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மெயின்நெட்டில் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து முன் பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெவலப் பண்ணி அதோடய சோதனைக்கு வந்து இது வந்து அனுமதிக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்நெட் அண்ட் வந்து மெயின்நெட் போலவே வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. இது முக்கிய வேறுபாடு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து இது வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்னிக் இஷ்யூஸ் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வச்சுருக்க அந்த கிரிப்டோஸில் வந்து அதுக்கு வந்து ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பாதுகாக்குது, அது வந்து வழி செய்யுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மே 18 பார்த்திங்கன்னா வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கான வந்து ஃபஸ்ட்டு அலௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. எத்தீரியம் கோர் டெவலப்பர் டெரன்ஸ் ஆவோ வந்து என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா வந்து எத்தீரியத்துடைய வந்து மெயின் நெட்வொர்க்குடன் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து POS நெட்வொர்க்குடன் ரோப்ஸ்டன் பீகான் செயின் உடன் வந்து இது வந்து ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எத்தீரியத்தோட பிளாக் செயின் டெவலப்பர் பார்த்திங்கன்னா வந்துட்டு டீம் பெக்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மே 30 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூ பீகான் பிளாக் செயின் வந்து அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆனால் வந்து அப்புறம் தான் வந்துட்டு எத்தீரியம் 2.0 வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ETH 2.0 பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2023 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவர் எத்தீரியத்தோட கோஃபவுண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 2022 எண்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக 2023 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. வாங்க ETH 2.0 என்னென்ன அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து 2019 தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து August 2022 வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து எத்தீரியத்தின் வந்து துணை இணை நிறுவனர் விட்டாலிக் புட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாங்காய் வெப் 3.0 டெவலப்மெண்ட் உச்சி மாநாட்டில் வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ETH 2.0 பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே லேயரில் தான் இருக்குது. இது வந்து உலகின் மிகப்பெரிய இரண்டாவது காயினாக வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மெக்கானிசத்தில் வந்து ஒர்க் ஆகுது. இந்த கிரிப்டோ அதிக பாதுகாப்பு தன்மை வந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேக்கர்ஸ் எதுவும் ஹேக் பண்ணாமல் நம்மளுடைய வாலெட்லேருந்துட்டு எத்தீரியத்தை வந்து திருடாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா சில மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான அல்காரிதம்லாம் எழுதி இதை வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து ETH 2.0 வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 லேயராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து தி பீகான் செயினாக வந்து ஒர்க் ஆகுது. ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தி மெர்ஜ் செயினாக வந்து ஒர்க் ஆகுது. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் செயினாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி 3 செயினுமே வந்துட்டு இதில் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஒர்க் பண்ணிக்க அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து ETH 2.2 ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து மெர்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எத்தீரியம் 2.0 அதாவது ETH 2.0 வந்து ரிலீஸ் ஆகும். இந்த 2.0 வந்து ரிலீஸ் ஆகிறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா நெட்ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி வந்து நெட்ஒர்க் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து லோவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 2.0 வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறத.
கிரிப்டோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிளாக்கர் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பிளாக்கரோட வந்து யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் யூடியூப் வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய பிளாக்கர்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து தமிழில் தான் உங்களுக்கு வந்து நான் எழுதியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஏகப்பட்ட காயின்ஸை பற்றி நான் அதில் எழுதியிருக்கேன். நீங்கள் அதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.